ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் பிளாகர். ஸோ நான் இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, குவைத்தோட ஏர்போர்ட். நான் ஊருக்கு போகிறேன். டைட்டில் அது தமிழ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறது. எதிர்ச்சியாக ஒரு லீவு கிடச்சிச்சு. ஸோ அந்த லீவுக்கு சர்ப்ரைஸாக ஊருக்கு போகிறேன். யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் அம்மாவை தவிர பாக்கி யாருக்குமே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸாக போகிறேன். மெயினாக ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் தான் போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய ரொம்ப நாள் ஒரு கனவுன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் இருக்கும், எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு எனக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கேருந்து துபாய் அண்ட் துபாய் டு சென்னை போக போகிறேன். ஸ்டே ட்யூன், வெயிட். எனக்கு காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, ஆனால் 6 மணிக்கெலாம் உள்ளே வர சொல்லிட்டாங்க. இப்போ 5:30. ஸோ நம்ம இப்போ டெர்மினல் உள்ளே போகிறோம். போயிட்டு இந்த லக்கேஜை போடணும், அண்ட் தென் ஹேண்ட் லக்கேஜு, செக்கிங்கு, இமிக்ரேஷனு எல்லாத்தையும் முடித்து நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஸோ இருந்தால் வீடியோவில் பாருங்கள், இல்லைனா கேட்டில் போயிட்டு பேசுகிறேன். கேமராமேனாக கூட கூட்டிகிட்டு போனால் சூப்பராக இருக்குங்க. ஏன் எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் உள்ளே விட மாட்டாங்களா. நான் ஊருக்கு போகிறதுக்கு நான் இப்படி கிளம்பி வந்தேன், அது ஓகே. இங்கே பாரு, வெள்ள ஷூ, வெள்ள சட்டை, இதெல்லாம் போட்டுக்கிட்டு. இது என்ன ஊருங்க சொல்லுங்கள். அந்த ஊர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஆமாம், இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா வேறு பார்த்துருப்பீங்க. இப்போ சத்த முந்தி வண்டி டிரைவரை கேட்டார், யார் பயணம் போகிறது அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஏர்போர்ட் நான் இதுக்கு முன்னாடி நிறையா தடவை வீடியோ போடும் போது வந்திருக்கு. ஸோ உள்ள ஒரு செம செட்டப் மால், என்னோடய இதெல்லாம் லக்கேஜ், ஃபஸ்ட்டு டைமே போகிறேன். ஸோ கொஞ்சம் ஹெவி லக்கேஜ் தான். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போக 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 உங்களுக்கு வீடியோ ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் போயிட்டு என்னோடய பேக்கேஜ் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். ஏன்னா எமிரேட்ஸுக்கு வந்து உள்ளார இருக்குது தான், ஏர்போர்ட்டு வேறு லெவலில் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட மினி மால் தான். ஓகே, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒட்டியை தள்ளிட்டு வேக வேகமாக போனேன், இன்னும் செக்இன் ஓப்பன் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே நைட் டைமு, இப்போ விடிய காலையில் வந்திருக்கேன். அதாவது விடிய கால மணி 5:57 ஆகிட்டு, செக்இன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நேரம். ஸோ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகிறோம். அதுதான் இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு நான் வந்து நான் போகிறேங்கிறதே சொல்லலை. ஏன்னா சர்ப்ரைஸாக போகிறோம், வெளியே போயிட போகுது சேதிங்கிறனால நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஸோ எல்லாருக்கும் பாய் பாய் குவைத். எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர், குவைத்தில் இருந்து வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஸோ பாய் பாய். இப்போ இந்த 1.5 வருஷம் இருந்துட்டு ஊருக்கு போகிறேன். ஸோ 2 நாளாக எனக்கு வந்து சாப்பிட்டா சாப்பாடு இறங்கவே இல்லை, தூக்கம் அப்படிங்கிறதே இல்லை. ஊருக்கு போகிறோம், ஃபேமிலியை பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம்தான். இந்த ஒரு நாளைக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷம் கழித்து ஊருக்கு போகிறவங்க ஸோ இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளில் தான் நான் இருக்கேன். எனக்குள்ளே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னும் சொல்ல போனால் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக போகிறேன், அதுதான் எனக்கு வந்து இது. ஒய்ஃப் வந்து அடிக்கடி கேட்பாங்க, நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதே பிடிக்காதுன்னு கிடையாது, தெரியாது.
எல்லாமே சர்ப்ரைஸாக கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையுமே ஓப்பனாக ஓப்பனாக கொடுப்போம். ஸோ என் ஒய்ஃபு ஏதாச்சும் ஒன்று சர்ப்ரைஸாக செம்மையாக பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஸோ நானே இப்போ சர்ப்ரைஸாக போகிறேன். ஸோ ரியாக்ஷனும் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சிச்சுன்னா நான் காட்டுறேன். உண்மையாக வேறு லெவல் ஒரு ஃபீல், ஹாப்பி எல்லாமே. நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நோன்பு வைக்கல, ஏன்னா ட்ராவலில் இருக்கிறனால நோன்பு வைக்கல. சகருக்கு சாப்பிட்டேன், சுத்தமாக சாப்பாடு அப்படிங்கிறதே இல்லை. அப்படியே ஒரு ஃபீல் அப்படிங்கிறதே வேறு லெவல், வேறு மாதிரி. எப்போ இந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் போய் உட்காந்து ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே போய் பேக்கேஜை போட்டு இதெல்லாம் எத்தனையோ வெயிட்டு வேற என்னன்னு தெரில, அதுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. ரெண்டு பொட்டி நல்லா பெருசாக கட்டியிருக்கேன், ஏன்னா 1.5 வருஷம் கழித்து ஊருக்கு போகிறோம். இங்கேருந்து சம்பாதிக்கிறது ஃபுல்லாக நம்ம ஃபேமிலிக்கு, அப்புறம் நம்மளோட குழந்தைக்கு அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு எல்லாருக்காக தான். ஸோ அதனால் வாங்குறதுல பாரபட்சம் பார்க்காம வாங்கி போட்டேன். பொட்டி கட்டும்போது வெயிட்டு கூட போய் பாதி ரூம்லேயே போட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இது. அது மட்டும் கிடையாது, பொட்டி கட்டுறதுக்கு எனக்கு ரூமில் வந்து இவர் தான். ஸோ என்னோடய ரூமில் இவர் இருந்தார், பொட்டி கட்டிட்டார். இந்த மாதிரி ரூமில் இருக்கிறவங்களுக்கு ரூமில் உள்ள எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, பொட்டி கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் வீட்டு டிரைவர் வேலையில் இருக்கிறவங்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேற்று ஒருத்தர் எனக்கு சொல்லி தான் தெரியும். பயணம் கிளம்புறதுக்கும் அந்த 6 நாளைக்கு முன்னாடி நைட்டு போகிறாங்கன்னா மதியம் வரைக்கும் வீட்டில் என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அள்ளி போட்டு அந்த பொட்டி கட்டக்கூட நேரம் இருக்காது, அப்படியே அள்ளி போட்டு இருக்கிறத மூட்டை கட்டி கிளம்பணும். ஏன்னா வீட்டில் போய் ஃபேமிலியை பார்க்கணும், ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரு ஃபீலோடு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் சொல்லும் போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் மெதுவாக லீவ் போட்டு பொட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இதெல்லாம் பண்ணுறேன். பட் ஆனால் வீட்டு டிரைவருக்கு வந்து அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை போய் போய் திங்ஸை வாங்கி வாங்கி வச்சு அதை வந்து அப்படியே ஒரு பொட்டியில் போட்டு அடைச்சி கிளம்பும் போது பேக் பண்ணி கூட்டி எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை. ஸோ இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ நான் வந்து பிரிஞ்சு இருக்க போகிறேன், அதாவது சொந்த நாட்டு வாழ்க்கையை வாழ போகிறேன் சுதந்திரமாக. ஸோ அந்த வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஓகே, இப்போ என்னோடய பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் செக்இன்க்கு போகிறேன். செக்இன் அப்படின்னா நம்ம பொட்டியை வெயிட்டில் உள்ளே போட்டு விட்டுட்டு அண்ட் தென் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் செக்கிங் பண்ணி இமிக்ரேஷன் போர்டிங் எல்லாத்தையும் தாண்டி கேட்வேக்கு போகணும். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேற மாதிரி இருக்குது, இந்த ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஊருக்கு போகிற ஃபீல் தாங்க இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் தான் இருக்கா? அது என்னன்னு தெரியல, அந்த ஏர்போர்ட் வந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஃபீல் வந்துடும் போல ஆட்டோமேட்டிக்காக. சரி, அப்படியே வாங்க, ஒரு டிக்கெட் எடுங்க. பாஸ்போர்ட் எடுத்துருந்தீங்களா இல்லையா? வந்து 2 மாதம் தான் ஆச்சு. இருந்தாலும் ஊருக்கு போகிறவரு கவலையாகவே இருக்குது. இருக்கும் இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு 24 மணி நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் போகிறீங்களா? ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டார்ல, கல்யாணம் பண்ணால் ஊரில் இருக்கணும்னு தான் தோணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணவங்களுக்கு சலா சீக்கிரம் ஊருக்கு போனது வாசிக்கிறேன். பிரிஞ்சுட்டு வரும்போது அது ஒரு ஃபீல் தாங்க. உண்மையா உண்மையா? அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் 1.5 வருஷம் கழிச்சு நான் போகிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. எப்படியோ 5.5 மாதம் கழிச்சு வாங்க. என்னுடைய நாலாம் 1.5 வருஷம் இருந்துட்டு தாங்க வந்தேன். நீங்க வேற, நான் வேறங்க. ஓகே, ஓபன் பண்ணிட்டாங்க. நான் உள்ள போயிட்டு கேட்வே போயிட்டு கண்டினியூ பண்றேன். இங்கே வந்து ஃப்ளைட்டு நம்ம நின்று பார்க்குறோம். ஒரு ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃபு லேண்டிங்கு எல்லாமே தெரியுது. நான் பல தடவை சென்னை போயிருக்கேன், ஒரு தடவை ஃப்ளைட்டை பார்த்ததே கிடையாது. அதுக்குன்னு ஏதோ லேண்டிங் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குன்னு யூடியூப்பில் போட்டாங்கன்னு போய் பார்த்தேன். அதுதான் இங்கே என்னன்னா ஃப்ளைட்டு நிற்கிறது, அந்த ஃப்ளைட்டை அர்த்தம் கழுவுறான், ஃப்ளைட்டுள்ள இது பண்ணுறது, படி மாட்டுறது, இது எல்லாமே தெரியுது. வேற லெவலில் இருக்குது. அது ஏன் அந்த சென்னையில் ஃப்ளைட்டை மூடி மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. கல்லை விட்டு அடிச்சிருவாங்கன்னா இல்லை யாராச்சும் ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிடுவாங்களான்னு தெரில. அப்படியே அங்கே வாங்க, அந்த ஒரு கொய்த்து ஏர்வேஸ் நிற்குதா, அதுக்கு பக்கத்துலேயே கார்கோ ஃப்ளைட் நிற்குது. இங்கே ஒரு கொய்த்து ஏர்வேஸ், ஃபுல்லாக கொய்த்து ஏர்வேஸ். இந்த பக்கம் ஜெசீரா. அப்போ நான் போகிறேன். எமிரேட்ஸ் எங்கே இருக்கும்? எங்கே நிற்கும்? அடையம்மா எமிரேட்ஸ் டிரைவர் தூங்குறான்னு நினைக்கிறேன். இது வரையிலும் செக்இன் ஓப்பன் பண்ணல. ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆசையோ ஆர்வமாக வந்திருக்கேன். புது சட்டை போட்டு கண்ணாடி போட்டு நிற்கிற அக்கறை நீங்களுமா சார் ரைட்டு. நமக்கு இருக்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்க முடியுது. அடுத்த ஃப்ளைட்டு தான் வருது போல சவுண்டு கேட்குது. இங்கே இல்லை, டேக் ஆஃப் ஏறப்போகுது, அந்த மாதிரி மூவ் ஆகுது. அங்கே நான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பல தடவை போயிருக்கேன். இங்கே போயிருக்கு டேக் ஆஃப். அந்த ரன்வே, அந்த தான் ரன்வே லேண்டிங். அது ரன்வே உங்களுக்கு அதான் அந்த ரன்வே தான். ஷூயூ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில் லேண்டிங்க.
இறக்கி நேரம் அப்படியே வந்து உங்களுக்கு என்னங்க ஐபோன் ஐபோனுங்கிறாங்க. இங்கே பாருங்க S23 அல்ட்ராவோட பவரை. ஃப்ளைட்டு எங்கே தெரியுமா நிற்கிது? கரெக்டாக அங்கே நிற்கிது. இங்கே பாருங்க அந்த ஃப்ளைட்டை. ஐயோ அப்படியே இங்கே மேலேயும் பாருங்க அந்த ஃப்ளைட்டு எங்கே நிற்கிது நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க. ஐயோயோயோ என்ன விட்டா உள்ள ஆள் இருக்காது யாருன்னு கூட காட்டிடும் போலயே. இங்கே பாருங்க வேற லெவலு. பட்டு அப்படியே அங்கே பாருங்க அந்த ஃப்ளைட்டு எங்கே இருக்குது. இது வந்து குவைத் ஏர்போர்ட்டில் எங்கே அப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறீங்களே அங்கே உள்ளே போமா அப்படி இந்த பக்கம் பார்க்கிங் வந்துடுங்க. அவங்க ஃப்ளைட்டு லேட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் பட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஃப்ளைட்டை விட்டுட்டு இங்கே ஃப்ளைட்டை வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி ரூமுக்கே போய் படுத்துட வேண்டியதுதான். இப்போ வர நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங் இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. எங்கே டைமை காணும்? ஸோ டைம் இருக்குது. ஸோ போயிட்டு ஊருக்கு போக போகிறோம். சகரை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என்ன சரின்னு தெரியல. தூங்கினா ஒரே எதிரியாக தூங்கிட்டு ஃப்ளைட்டை விட்டுருவோம். அதனால் கிளம்பி இங்கே வந்தோம். வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இது வரலையும் இன்னும் யாருமே வரல. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சகரை சாப்பிட்டு. நம்ம தூங்காமல் இருக்கோம். அவன் இறங்க மியூசிஷியன் மாதிரி இருக்கான். இங்கே வாங்க அவனை அப்படியே போய் எடுத்துட்டு கேமரா பிடிங்கிட்டு போயிடுவானோ. அப்புறம் வேற கேமரா கிடையாது. அவன் பொட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் போகிறான் பாருங்க. அவனை நிப்பாட்டுங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கடா. என்னங்க இது? இப்போ போயிட்டு நம்ம செக்இன் போக போகிறோம். இப்படிதான் சொல்லிட்டு ஒரு மணி நேரமாக போயிட்டுருக்கேன். அநேகமாக உள்ளே போகிறதுக்குள்ள இந்த வீடியோவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். தலைவன் பாருங்க ஹீரோ மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ சிம்பிளாக போயிட்டு இருக்காங்க. நம்மளை பாருங்க பொட்டி பொட்டியாக கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அவன்கிட்ட காசு இருக்குங்க. அவன்கிட்ட காசு இருக்குது. அவன் எல்லாம் பொட்டியில் வச்சுருப்பான் காசு மட்டும்தான். நம்ம அப்படி போக முடியுமா? காசு எடுத்துகிட்டு ஊருக்கு போனீங்கன்னா போ ஜாமான் வாங்கிட்டு வா, கோடாரத்தில் இதை வாங்கிட்டு வாங்க அனுப்பி விட்ருவாங்க நம்மளை. உடனே வந்து விட்டோம் டாக்ஸியில் உடனே உடனே 20 நேரம் கொடுத்து போதுமானு கேட்டு போகிறாங்க. போதுமானு கேட்டு போ 20 நேரம் கொடுத்தானா? நாங்களாம் 5 நேரம் கொடுத்து வந்தோம். அந்த மாதிரி டாக்ஸிக்கு நாங்களாம் 5 தினார் கொடுத்து வந்தோம். அதுவே டிஸ்கவுண்ட் கேட்டோம். வீடியோ போடுறோம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்களான்ட்டு. சரி ஓகே, நான் இப்போயாச்சும் போயிட்டு போர்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கிலீஷ் எமிரேட்ஸ் துபாய். எமிரேட்ஸ் துபாய் நம்பர் 5. கேட் நம்பர் 5 துபாய் போறோம். ஃபைனலா போர்டிங் இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் குவைத்தோட டியூட்டி ஃப்ரீ. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரீயில் வந்து நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணுமோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டு ரேட்டு ரொம்ப கூட. இதுக்கு வந்து நம்ம லக்கேஜில் வந்து இது சேரவே சேராது. அதனால் நிறைய பேர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் லக்கேஜ் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு சாக்லேட்டு பர்ஃப்யூமு இந்த மாதிரி இதெல்லாம். பட்டு ரொம்ப ரேட்டு கூட. அதனாலேயே நான் வந்து வாங்கலை இங்கே எதுவுமே. ஸோ இப்போ போயிட்டு எனக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு பேலன்ஸு 3 ஹவர் இருக்குது. எல்லாம் கலந்துலாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டு கூட போயிருந்துச்சி எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே டேக் கேர் அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க நல்லது செய்வாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, நமக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா நான் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ தான், 12 கிலோ எடுத்துருந்தேன். நல்லதில்லை ஒன்றுமே சொல்லலை. அழகாக வந்துட்டேன். இப்போ கேட்டுக்கே வந்துட்டேன்.
வேற லெவலில் இருக்கு ஏர்போர்ட்டு, சூப்பராக இருக்கு, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல. எனக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு பயங்கரமான டைம் இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சேரில் உட்காந்து தூங்க போகிறேன். சுத்தமாக தூங்கலை, ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை. இந்த ஒரு சந்தோஷத்துக்காக வெயிட்டிங், எப்போ ஊருக்கு போவோம் போவோன்ருக்கு. ஆக்சுவலாக என்னோடய கேட் நம்பர் 5. ஸோ வந்துட்டேன். இவ்வளோ பேர் நம்ம எமிரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ செம்ம பெரிய ஏர்போர்ட்டு, உள்ளே வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிட்டு செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இறங்கலை. ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அது மட்டும்தான் எனக்கு. எப்போ ஊருக்கு போவோம் போவோன்ட்ருக்கு. ஆக்சுவலாக நான் சர்ப்ரைஸாக போகிறதுனால இன்றைக்கி என்னால் ஃபோன் பேச முடியாது, ஏன்னா ஃப்ளைட்டில் இருப்பேன். அதுவும் இல்லாமல் துபாய் போனால் ஃபோன் பேச முடியாது. இதனாலேயே நான் என்ன சொல்லிட்டேன் ஒய்ஃப்ட்ட அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் பாலைவனத்துக்கு போகிறோம் நோம்பு திறக்கிறதுக்கு. அங்கே போய் மேக் பண்ணி சாப்பிட போகிறோம், அதனால் நான் பாலைவனத்துக்கு போனால் டவர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து இருக்கேன். ஒய்ஃபுக்கு தெரியாது. ஸோ நான் கரெக்டாக ஊருக்கு போய் இறங்குறது காலையில், அதாவது சகர் டைமு, ஒரு 3-4 அந்த டைம் தான் போகிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி செம்ம பெரிய ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பேன் அப்படின்னா, ஒரு 1 கிலோமீட்டராச்சும் நடந்து வந்திருப்பேன் உள்ளார. அந்த அளவுக்கு நீட்டு வரோம் வரோம் வரோம். என்னோடய கேட்டு பிள்ளையே லாஸ்ட்டு கேட்டி தான், டெர்மினல் 3 சாரி, இதுதான் என்னோடய லாஸ்ட்டு கேட்டு. கேட் நம்பர் 5 தான் உள்ளே கடைசியில் இருக்குது. அவ்வளோ நீட்டு வந்து இப்போ உட்காந்துருக்கேன். ஸோ துபாய் போக போகிறேன். எல்லாருக்கும் துபாய் போகணும், எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகணுங்கிறது ஒரு பெரிய பெரிய ஆசை. ஸோ எனக்கும் சேம் அதே ஆசை. ஸோ நிறைவேறுது. எனக்கு அதெல்லாம் தாண்டி ஊருக்கு போகிறோம், என் பையனை பார்க்க போகிறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி. கிட்டத்தட்ட 1.5 ஆகிட்டு, நானாச்சும் 1.5 இது இல்லாமல் 2-5 நிறைய பேர் ஃபேமிலியை பிரிஞ்சு இங்கே இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு 1.5 அப்படிங்கிறது ஒரு பெரிய இது தான். ஆனால் அந்த 1.5 ஓடினது அப்படிங்கிறது தெரில, செம்ம ஸ்பீடு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அப்படி உட்காந்துட்டு இந்த பேக்கு பிரித்து கலகலம் கலைச்சி போட்டானுங்க இதை. ஏன்னா செக்கிங்கில் உள்ளார சார்ஜரு, கேமராக்கு மாற்ற எல்லாமே அதில் தான் இருக்குதா. ஸோ இதோ டி காட்டுது, டீனா டேஞ்சர் காட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து செக்கிங்லாம் முடித்து இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு அப்படிங்கிறது இது ஒரு 1 ஃப்ளைட்டு. அதாவது செம்மையாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு பயங்கர ஹைப்பு கட்டி வச்சுருக்காங்க. பட் அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. நான் போகிறேன் ஃபஸ்ட் டைம், அந்த ஃப்ளைட்டு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வரும்போது ஏர் இண்டியாவில் வந்தேன். நான் ரிட்டர்ன் இப்போ போகும்போது எமிரேட்ஸில் போகிறேன். திரும்பி நான் குவைத்துக்குள்ளே வரும்போது குவைத் ஏர்வேஸில் வருவேன். அண்ட் தென் திரும்பி போகும்போது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ஃப்ளைட்லேயும் போயிடணும், அனுபவிச்சிடணும் வாழ்க்கையை. நம்ம எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் கிட்டத்தட்ட குவைத்தில் ஒரு 1.5 வாழ்ந்துட்டேன். இந்த 1.5 எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய வந்து சப்ஸ்கிரைபரு, இதெல்லாம் நிறைய கிடச்சிச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட என்னோடய அண்ணன் அந்த மாதிரியான ஒரு முறையில் நிறைய பேர் கிடச்சாங்க. பட் அவங்க எல்லாரையும் நம்ம விட்டுட்டு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது உண்மையாக அதுவுமே எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஊருக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தை தாண்டி டெய்லி ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அவங்களெல்லாம் முட்டுட்டு நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு அவங்களெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் கலங்கிட்டு, எனக்கு அதுவும் இந்த ரூம்மேட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ்வளோ நாள் நைட்டு நீங்கள் தூங்கினாலும் நாங்கள் வந்தோடனே நீங்கள் முழிச்சு உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஜாலியாக பேசிட்டு அப்புறமா தூங்குவீங்க. ஸோ இப்போ என்ன ப்ரோ ஊருக்கு போகிறீங்க, இப்போ நான் வந்தால் வந்திருக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோன்னே எனக்கே ஒரு ஃபீல் வந்துட்டு, 2 தானே இந்த 2 அப்படியே தண்ணி மாதிரி ஓடிடும். என்ன பண்ணுறது, திரும்பி இந்த வெளிநாட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள தான் வந்தாகணும். இது வந்து நம்ம ஒரு டூர் போகிற மாதிரி தான், ஒரு சுதந்திரமாக ஒரு ஜெயிலில் இருந்துட்டு நம்ம சுதந்திரமாக வெளியே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஊருக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து எல்லாருக்கும் டக்குன்னு கிடச்சிடாது. எனக்கு கிடச்ச காரணம் எப்படின்னா, என் ஓனர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அதுவும் நானாக கேட்கல, அவராக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் கடையில் இருக்கும்போது கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதோட நீங்கள் என்னென்னலாம் திங்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் எந்திரிச்சதோட சொன்னேன், என் வீட்டை தேடுது, ஊருக்கு போகணும் போல் இருக்குது அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி சொன்னதோட, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு ஒரே வார்த்தை எதுவுமே சொல்ல, ஓகே போயிட்டு வா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னார். நான் வந்து டிக்கெட் போட்டேன், எல்லாத்தையும் போட்டு இப்போது இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன்.
இன்னும் கரெக்டாக 12 hours, அதாவது நைட்டு 10 மணி, 7 மணி ஆகுது, நைட்டு 10 மணிக்கெலாம் போய் இறங்கிடுவேன். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் உள்ளே எமிரேட்ஸில் போய் ஃப்ளைட்டை பார்க்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.